தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவர் டி எஸ் ரவீந்திரதாசின் உடலுக்கு அரசியல் தலைவர்களும் பத்திரிகையாளர்களும் அஞ்சலி செலுத்தினர். அவரது உடல் இன்று மாலை தகனம் செய்யப்பட்டது. தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவரும் மூத்த பத்திரிகையாளருமான டி எஸ் ரவீந்திரதாஸ் உடல் நலக்குறைவால் நேற்று மாலை காலமானார். சென்னையில் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, அக்கட்சியின் தேசிய செயலர் டி ராஜா, கலைஞர் தொலைக்காட்சி குழும தலைவர் ரமேஷ் பிரபா உள்ளிட்டோர் அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்தனர். டி எஸ் ரவீந்திரதாஸின் மறைவு பத்திரிகை உலகுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என அவர்கள் குறிப்பிட்டனர். ரவீந்திரதாஸ் கல்லூரி நாட்களிலிருந்து என்னுடைய நெருக்கமான ஒரு இனிய தோழர். அரசியல் பாதையில் சில விலகல்கள் ஏற்பட்டாலும் கடைசியில் அவர் ஒரு ஆற்றல் மிகுந்த பத்திரிகையாளராக, பத்திரிகையாளர் அமைப்பினுடைய தலைவராக உயர்வு பெற்றார். எல்லோராலும் அங்கீகாரம் பெற்று எல்லோருடைய அன்பிற்கும் நேசிப்பிற்கும் இல்லாமல் அவர் மரணம் என்பது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய இழப்பு. ரவீந்திரதாஸ் அவருடைய மறைவு ஒரு பெரிய ஜனநாயக இயக்கத்துக்கும் பத்திரிகை துறைக்கும் பெரிய பேரிழப்பு. அவருடைய மறைவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறோம். அவருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியையும் செலுத்திக் கொள்கிறோம். ஒரு நல்ல பத்திரிகையாளரை, நல்ல நண்பரை, நிறைய நல்ல பத்திரிகையாளர்களை அறிமுகம் செய்து வைத்த நல்ல நண்பரை, தொடர்ந்து தான் சார்ந்த பத்திரிகை நிகழ்ச்சிகளிலும் அனைவரையும் இணைத்துக் கொண்ட ஒரு நல்ல நண்பரை, ஒரு மிகப்பெரிய பத்திரிகை இயக்கத்தை கட்டிக்காத்த ஒரு நண்பரை இழந்த வருத்தத்துடன். டி எஸ் ரவீந்திரதாஸின் உடல் இன்று மாலை சென்னை போரூரில் உள்ள மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து அங்கேயே இரங்கல் கூட்டமும் நடைபெற்றது. உத்தரப்பிரதேசத்தில்